ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு எல்லா குருமார்க்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து சுரேஷ், நான் நாகூரில் இருக்கேன். நான் ஒரு 25 இயர்ஸாக வந்து அப்ராடில் இருந்தேன். லாஸ்ட் இயர் வந்து ஃபேமிலிக்காக ஊருக்கு வந்தேன். என்னோடய ப்ரீவியஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நான் அப்ராடில் இருக்கும்போது பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து நல்லா இருந்தது இல்லை, நிறைய லாஸ் ஆகிருக்கு. அதனால் வந்து ஊருக்கு வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சரி, நான் என்னோட முயற்சிகளும் சரியாக நடக்கிறதுனால ஒரு அட்வைஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சரி ஜோசியரை பார்த்து கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அந்த டைமில் தான் அந்த பொதுமுடைமூர்த்தி ஐயாவோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன், ராஜேஷ் குமாரோட. அப்போ அதில் வந்து 15 டேஸில் வந்து ஜோசியம் படிக்கலாம்னு சொன்னாங்க, அப்புறம் ரொம்ப துல்லியமாக கிடைக்கலாம்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் இது நம்பருங்க ஃபஸ்ட்டு, ஸோ மார்க்கெட்டிங்காக இருக்கும்னு நினச்சிருந்தாங்க. அப்புறம் சரி, எனிவே இந்த இது ஒரு மறை ஞானம், இது எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்காது, நம்ம தேடினாலும் கிடைக்காது சில டைமில் தான். ஸோ இது நம்ம அவருக்கு வாலண்டியாக வந்திருக்கு, சரி பார்க்கலாமே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து இந்த ஜோசியத்தில் இந்த ராசி கட்டம் கூட ஒழுங்காக சொல்ல தெரியாது, ஆர்டர் தெரியாது. ஆனால் இங்கே ஜாயின் பண்ண பிறகு வந்து இது வெரி அமேசிங், இப்படியும் கிளாஸ் நடத்த முடியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த 1-to-1 இன்ட்ராக்ஷன், எல்லார்ட்டையும் எல்லாருக்குமே நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்குறீங்க, டைரெக்டாக பேசுகிறீங்க. இது இந்த 350 பேர் வச்சுக்கிட்டு எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டில் வந்து இதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கல நான். இந்த 1-to-1 இன்ட்ராக்ஷன் அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த படம் எடுக்க முறை, அந்த ஃபார்முலா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாரு, அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நான் இது நான் நினச்ச விட ரொம்ப அதிகமாகவே நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் அந்த டீச்சர்ஸோட அந்த எஃபோர்ட், அப்புறம் அவங்கள கிளாஸ் எடுக்கிற முறை, அப்புறம் அவங்களோட வந்து பொறுமை, நம்ம எவ்வளவுதான் கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கெல்லாம் பொறுமையாக ஆன்சர் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க சொல்கிறதுக்கு, அது ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு. அப்புறம் ஒரு பிரேக்கும் இல்லாமல் நீங்கள் 3 to 4 hours எடுக்கிறீங்க, அது எப்படி பண்ணுறீங்கன்னு தெரில. எனக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் பேசினாலே எனக்கு மூச்சு வாங்க. அப்புறம் கண்டினியூஸாக கிளாஸ் எடுக்கிறீங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு நாளும் கிளாஸ் எடுக்கும்போதும் சம்மரைஸ் பண்ணுறீங்க, ப்ரீவியஸ் டேஸில் என்ன எடுத்தீங்களோ அதை சம்மரைஸ் பண்ணுறீங்க. அப்போ ஒரு கிளாஸ் மிஸ் ஆனால் கூட அடுத்த கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அப்புறம் அடுத்து வந்து இந்த கர்மா கிளாஸ் ஒன்று நடந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஜோசியம் படிக்க தான் வந்தேன். இப்போ வந்து எனக்கு டைரக்ட் பண்ணுறது கர்மா கிளாஸ். என்னோட இந்த கர்மா கிளாஸ் அட்டன் பண்ண அப்புறம் என்னோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக என்னோட நான் முன்னால் என்னோட அசம்ஷன் அல்ல தாட் அதெல்லாமே அப்சைட் டவுன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு வந்து என்னோட சிஸ்டர்ஸ் கூட கொஞ்சம் மன இறக்கம் இருந்துச்சு, கொஞ்சம் ரிலேஷன் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்தது. இந்த கிளாஸ் கர்மா கிளாஸ் அப்புறம் வந்து நானாக வாலண்டியாக போய் அவங்கள்ட்ட பேசினேன். இப்போ ஓரளவு க்ளோஸ் ஆகிட்டாங்க. என்னோட நான் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை ஒய்ஃப் கிட்டலாம் வந்து இந்த கர்மா அதை பற்றி தான் நான் ரொம்ப அதிகமாக பேசுவேன் இந்த தோஷத்தை விட. வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு வந்து இந்த கல்வியை கொடுத்த பொதுவுடைமூர்த்தி ஐயா, அப்புறம் சாந்தகுமார் சார், அப்புறம் நீங்கள் ரொம்ப சிரிச்சுட்டே எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறீங்க. அப்புறம் பவானி மேடம், அப்புறம் நித்யா சங்கர் கர்ம கிளாஸ் எடுத்தாங்க நினைக்கிறேன், அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. 2-3 ஜாதகம் வந்துருக்கு. ஒன்று வந்து திருமண ஆய்வுக்காக வந்துச்சு, அதில் வந்து அவங்களுக்கு கும்ப லக்னம், அதில் வந்து 7ஆம் அதிபதி வந்து 8ஆம் வீட்டில் இருந்தாங்க. அப்புறம் வந்து 9, அது வந்து மாற்றக்கூடிய விதி அப்படின்னு வந்துச்சு. அப்புறம் 9ம் 11 சம்மந்தப்பட்டனால தந்தை வழி தந்தை பார்த்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அந்த பொண்ணு வந்து சம்மதிக்காது, ரொம்ப
எதிர்பார்ப்பாங்க அப்படி சொல்றாங்க. இது பொண்ணு ஜாதகம், அப்புறம் அது அவங்க அவங்கள அது மாதிரி அவங்க பொண்ணு சம்மதிக்கல அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. அவங்க இப்போ மேரேஜ் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் சொன்னேன் அது வந்து அப்பா தான் நடத்தி வைக்கணும், நீங்களே டிசைட் பண்ணீங்க நடத்துவாங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு நிகழ்காலமாக இருக்குது அந்த டைம், இந்த டைம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் மேக்சிமம் தான் கர்மா கிளாஸ் தான் எல்லாருக்கும் சொல்கிறேன்.